கரந்த பாலின் சுவையும் மனமும் மாறாமல் தமிழகத்தின் தரமான தமிழ் பால். இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் மோசடியாக அந்த பதவியை கைப்பற்றுவதற்கு செய்கிற நாடகமாகத்தான் இருக்கு. இன்னைக்கு காலையில தேர்தல் 2-3 நாட்கள்ல என்பதே யாருமே போட்டியிட கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு. அத சிறப்பா நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல நிறைய துணை நடிகர்கள் எல்லாம் வேற இருக்காங்க. அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வில்லன் ரோலும் பண்றாங்க. ஜோடி நம்பர் 2, ஜோடி நம்பர் 3 அப்படிங்கிற அந்த ஜோடி காம்படிஷன் தான் வந்து வச்சிருக்காங்க. இல்ல இப்ப நீங்க ஃப்ராடு, மோசடித்தனம், பயம் பயம் பயம், நின்றால் பயம், நடந்தால் பயம், அதாவது கைது பயம். பிஜேபியை கூட்டணிக்கு நீட் நடத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் உதவிகரமா இருப்பாரு. பாஜக நடத்துற கேம்னு நீங்க சொல்றீங்களா? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பை பாரதிய ஜனதா கட்சி. மறுபடியும் வந்து நீக்கினாங்க, எலெக்ஷன் வருது, மறுபடியும் கூப்பிடுறாங்க, ரிப்பீட் ரிப்பீட்ங்கறீங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். சமகால அரசியல் அனல் பரப்பிக்கொண்டே இருக்கு. குறிப்பாக முன்னாள் ஆளும் கட்சியான அதிமுகக்குள்ளார பல்வேறு உஷ்ண காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். கடந்த ஒரு வாரமாக உட்கட்சிக்குள்ளார பல்வேறு கலைபுரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கோம். இந்த நிலையில அதிமுகக்குள்ளார என்னதான் நடக்குது? இப்ப தேர்தல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. சோ இது குறித்து நம்மோடு உரையாட ஒரு முக்கியமானவர் இணைஞ்சிருக்கார். யார் அவர் அப்படின்னா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சமகால அரசியல் களத்துல தீவிரமாக களமாடி கொண்டிருப்பவர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சிருக்கார். நம்முடைய நேயர்கள் சார்பாக நிறைய கேள்விகளை நம்ம முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம் இளங்கோ. அனல் பறந்து கொண்டிருக்கு, அதிமுகக்குள்ளார நடந்து கொண்டிருக்கிற, அரங்கேறி கொண்டிருக்கிற காட்சிகள் எப்படி பாக்குறீங்க இத? அதாவது நேற்று காலை செயற்குழு கூட்டத்துல வந்து அடிப்படை தொண்டர்களால் தேர்தல் நடத்தப்படும் என்கிற முடிவை அறிவிக்கிறார்கள். நேற்று மதியம் அந்த அறிவிப்பு வந்து வெளியாகுது. இன்று காலை பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வெளியாகுது. நாளை காலை வேட்புமனு தாக்கல் தொடங்குது. 7ஆம் தேதி வருகிற செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைபெறும் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஏமாற்று வித்தையாக இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் மோசடியாக அந்த பதவியை கைப்பற்றுவதற்கு செய்கிற நாடகமாகத்தான் இருக்கு. இதே போல ஒரு மோசடி நாடகத்தை தான் திருமதி சசிகலா அவர்கள் 2016 அரங்கேற்றினார்கள். அது தொண்டர்களால ஏற்கப்படலை, அது வெற்றி பெறுவதாக அவருக்கு அமையல. அதே நிலையை இபிஎஸும் ஓபிஎஸும் அடைவார்கள். அதாவது திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய பாணியே கடைபிடிக்கிறார திரு இபிஎஸ். இல்ல, அதாவது சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா அப்ப அந்த தேர்தல் அறிவிப்புங்கிறது எது இல்லாம பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்து இந்த மாதிரியான குளறுபடியாகத்தான் வந்து செய்தாங்க. இப்ப இவர்களும் நேர்மையாக நடத்துறதுன்னா ஒரு 21 நோட்டீஸ் கொடுக்கணும். அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் யாரு, வாக்களிக்க தகுதியானவர்கள் யார் என்கிற பட்டியல் வந்து கொடுக்கணும். இந்த நடைமுறைகள் வந்து எதுவுமே வந்து பின்பற்றப்படலை. எந்த தேதி அடிப்படையிலான அதிமுக உறுப்பினர்கள், இப்ப அம்மா மறைகிற பொழுது இருந்த உறுப்பினர்களை வைத்து ஒரு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில இந்த தேர்தல் நடத்தப்பட்டால் மட்டும்தான் நிச்சயமா அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஜனநாயக வழிமுறைகளுக்கு உட்பட்டு தொண்டர்களது கோரிக்கை ஏற்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில நடத்தப்படுகிற தேர்தலாக வந்து இது அமையும். மாறாக திடீர்னு நேற்று மத்தியானம் ஒரு அறிவிப்பு, இன்னைக்கு காலையில தேர்தல் 2-3 நாட்கள்ல என்பதே யாருமே போட்டியிடக் கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு. அதுக்கு பேசாம நேற்றே அந்த தேர்தலை வந்து வச்சிருந்திருக்கலாமே. இல்ல, நான் கேக்குறேன், நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க உட்பட பலர் முக்கியமானவங்க எல்லாம் அடிப்படை உறுப்பினர்களால இணை ஒருங்கிணைப்பாளராகட்டும் இல்ல ஒருங்கிணைப்பாளராகட்டும் அதிமுகவில வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு நீங்க, பொதுச் செயலாளருங்கிறது அடிப்படை உறுப்பினர்களால தேர்வு செய்யப்படுற ஒரு முறையா இருந்தது, அதையே தொடரணும், இவங்க ரெண்டு பேரும் அப்படி வரலன்னு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப ரெண்டு பேருமே தான் நேற்று, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி
அடிப்படை உறுப்பினர்களாலதான் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு வந்து இருக்கும் அப்படின்ட்டாங்க. சோ அது வந்து ஒரு சரியான பாதைக்கு அவங்க திரும்பிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதை ஒட்டிதான் பின்னாடி இப்ப வந்து அவங்க தேர்தல் வைக்கிறாங்க, கொடுத்திருக்காங்க, தேர்தல்ல பங்கெடுத்து போறாங்க. அதாவது என்னுடைய வழக்கு தான் இதுக்கு மூல ஆதாரம். இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுதே தேர்தல் ஆணையத்திலேயே நான் சொன்னேன், அதாவது இரட்டைலை சின்னத்தை மதுசூதனன் தலைமையிலான அதிமுகவுக்கு கொடுக்கலாம், ஆனால் இவர்கள் செய்திருக்கிற அந்த திருத்தங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அடிப்படை தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமைகளை, தலைவரை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை பறிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். அதை மனசுல வச்சுட்டு தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதல் இந்த விதி திருத்தலுக்கு இவங்களுக்கு மார்ச் 16, 2018 கிடைக்குது. மார்ச் 18, 2018 இவர்கள் வந்து என்ன நீக்கிறாங்க. நான் டெல்லி உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டிருந்தேன், அடிப்படை தொண்டர்களாலதான் இந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று. அது இல்லை இல்லை, நாங்க ரொம்ப சரியா செஞ்சிருக்கிறோம், பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் சரி என்றெல்லாம் இவங்க வந்து பதில் மனு தாக்கல் செய்துட்டு, நேற்று காலையில பார்த்தீங்கன்னா திடீர்னு, அதாவது இவர்களே என்னங்கிறாங்க, எந்த விதமான தேர்தல் குறித்த முடிவுகளுக்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நேற்று நடந்தது பொதுக்குழுவே இல்லை, செயற்குழுவுல கூட்டி அந்த முடிவை அறிவிக்கிறாங்க. இவர்கள் திருத்திய விதிகளே சொல்லுது பொதுக்குழுவுக்கு தான் அந்த அதிகாரம்னு. அப்ப நேற்று கூடினது பொதுக்குழுவே இல்லையே, செயற்குழு தானே. அப்ப எப்படி செயற்குழுவுல இவர்கள் அந்த முடிவை வந்து எடுக்க முடியும்? அது இவர்கள் திருத்திய விதிக்கும் அது எதிரானது. ரெண்டாவது, ஒரிஜினலா புரட்சி தலைவர் காலத்துல இருந்த விதிகளுக்கும் இது வந்து எதிரானது. நீங்க நேர்மையானவர்களாக முதல்ல இருங்க. எல்லா இடத்துலையும் ஃப்ராடு, ஏமாற்றுதல், மோசடி இதையே வந்து செய்யக்கூடாது இவர்கள். ஏன்னா நீங்க 21 நாள் நோட்டிபிகேஷன் கொடுங்க, ஒரு நீதிமன்றத்தால் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிப்போம். அம்மா அவர்கள் மறைந்த பொழுது இருந்த அந்த வாக்காளர் உறுப்பினர் பட்டியலை சமர்ப்பியுங்க, அதன் அடிப்படையில தேர்தலை வந்து நம்ம நடத்துவோம். எப்படி எல்லாரும் இப்போ 1.5 கோடி உறுப்பினர்கள்னு சொல்றாங்க, 1.5 கோடி பேர் உடனே சென்னை வந்து வாக்களிச்சிட முடியுமா என்ன? அப்ப மாவட்டங்கள்ல வாக்களிப்பதற்கு என்ன ஏற்பாடு? சரி, குறைஞ்சது இவங்க 10 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் பேர் இந்த மழை வெள்ளை காலத்துல உடனே சென்னை திரண்டு வந்துட முடியுமா? அப்படி வந்தா சென்னை தாங்குமா? அவரவர்களுக்கு கிளம்பி வர்றதுக்கு உண்டான அந்த அவகாசம் வேண்டாமா? அப்ப இது வந்து ஒரு பெரிய மோசடி வித்தை அல்லவா? அதனால இந்த அறிவிப்பை இவர்கள் வாபஸ் பெறணும், முறையான நோட்டிபிகேஷனை வந்து இவர்கள் அறிவிக்கணும். இல்ல, இப்ப நீங்க ஃப்ராடு, மோசடித்தனம் இப்படி எல்லாமே பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவசர அவசரமா பண்றாங்கன்னு. இது யார குறிப்பிட்டு சொல்றீங்க, திரு இபிஎஸ் அவர்களா இல்லை திரு ஓபிஎஸ் அவர்களா? ரெண்டு பேரையும் சேர்த்து அவர்களுக்கு, இந்த இரட்டையர்களுக்கு உடந்தையாக இருக்கிற இன்னும் சிலரையும் சேர்த்து நான் சொல்றேன். இதே மோசடிய இதே திரு பொன்னையன் தான் சசிகலா அவர்கள் தேர்வு சரி என்று ஒப்புதல் கொடுத்தார். இன்றைக்கு அவரை தான் தேர்தல் அதிகாரியா போட்டிருக்கீங்க. அப்ப அன்றைக்கு இதே பொன்னையன் தான் செய்தார். அதாவது 2016 டிசம்பர் ரிப்பீட், அதுதான் இதை வந்து காட்டுது. இது வந்து மோசடி பார்ட் 2, பார்ட் 3 கூட சொல்லலாம். பார்ட் 1 பை சசிகலா, பார்ட் 2 இவர்களது அந்த விதி திருத்தம், இப்ப வந்து பார்ட் 3. இது வந்து அடிப்படையில நீங்கள் அதிமுக தொண்டர்களின் மனங்களை வெல்ல வேண்டும். மனங்களை வென்றால் மட்டும்தான், நம்பிக்கையை பெற்றால் மட்டும்தான் தேர்தல்களில் வெற்றி பெறுகிற கட்சியாக அதிமுக இருக்கும். இது போல மோசடி வழிகளை இவர்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது சமீபத்துல வந்த படத்துல சொல்ற மாதிரிதான், வந்தாங்க கூட்டினாங்க மறுபடியும் வந்து நீக்கினாங்க, எலெக்ஷன் வருது மறுபடியும் கூப்பிடுறாங்க, ரிப்பீட் ரிப்பீட்ங்கிறீங்க மாநாடு. சரி, ஓகே. இப்ப இந்த அளவுக்கு அவசர அவசரமாக, அதாவது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான இந்த தேர்தலை அவசர அவசரமாக இவர்கள் நடத்துவதற்கான அந்த பின்னணி நோக்கம் என்ன? பயம், பயம், பயம். நின்றால் பயம், நடந்தால் பயம். அதாவது கைது பயம், பிஜேபியை கண்டு பயம், உடன் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களை கண்டு பயம், தொண்டர்களை கண்டு பயம், நீதிமன்றங்களை கண்டு பயம், நெருக்குகிற வழக்குகளை கண்டு பயம், செய்த ஊழல்களுக்காக பயம். இது மாதிரி பல
பயங்கள்ல பயந்து கொண்டு பதற்றத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். சரி, பயம்னு நீங்க சொல்றீங்க, ஆனா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே என்னை சுற்றி கொடநாடு வழக்கு உள்ளிட்ட பல விஷயத்துல சிக்க வைக்க பாக்குறாங்க. ஆனாலும் எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ள நான் தைரியமா இருக்கேன் அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வந்தது. முன்கூட்டியே கூட பல செய்தியாளர்கள் சந்திப்பிலும் எந்த வழக்கை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன்லாம் அவர் பேசியிருக்காரு. நீங்க அவர் வந்து பயம்னு சொல்றீங்க, எப்படி சார் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு? இவர்கிட்ட யாராவது வந்து ஒப்புதல் கேட்கிறாங்களா என்ன? அதாவது நீங்க இதை ஏற்றுக்கிறீர்களா இல்லையானா, இல்ல இல்ல நான் அதை ஏத்துக்கிறேன் சந்திக்கிறேன் அப்படின்னு ஒப்புதலா கேக்குறாங்க. இவர் மறுத்தாலும் அதுல விசாரணைகள் நடைபெறும். ஒருவேளை இவர் தவறு இழைத்திருந்தால் நிச்சயமா அதற்கு உண்டான நடவடிக்கைகள் இருக்கும். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அப்ப தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறுகிற அந்த அருகதை இவர்களுக்கு இல்லாம இருக்கு. ஏன்னா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த வழக்கு சரிவர விசாரிக்கப்படவில்லை என்பதை சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றம் எல்லாருமே வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்காங்கல்ல. திரு எடப்பாடி அவர்களுக்கு தலைக்கு மேல அரசியல் ரீதியிலான அந்த கத்தி தொங்கி கொண்டிருக்கு, நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா அவருமே இணைஞ்சுதானே, இவரோடு இணைஞ்சுதானே செயல்படுறாரு. அதாவது சென்னை அந்த ஹவுசிங் போர்டு ஐஐடி வைத்து தர ஆய்வு செய்தார்கள் அரசாங்கத்துல. அதுல ஒரு பிளாக் வாழ்வதற்கு தகுதியற்றது, 1:3 என்பதற்கு பதிலாக 1:15 என்கிற அளவுல சிமெண்ட்டும் மணலும் கலக்கப்பட்டிருக்கிறது, அதனால அது வாழ தகுதியற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது போல பல வழக்குகள் அவரையும் சுற்றி வருகிறது. அதனால இந்த வழக்குகள், கைதுகள், இந்த நடவடிக்கைகள் என்பதற்கு முன்பாக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு கட்சியினுடைய பொறுப்பு இவர்களுக்கு தேவை என்கிற அளவுல தான் இந்த தேர்தலை இவர்கள் நடத்துகிறார்கள். ஒருவேளை இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற பொழுது 2ம் கட்ட 3ம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் ஒருங்கிணைத்து கட்சியை கைப்பற்றி விட்டால் என்ன செய்வது என்கிற பயத்திற்காகத்தான் இந்த அறிவிப்பை இப்ப வெளியிட்டிருக்காங்க. அதாவது தங்களுடைய பதவியை கட்சிக்குள்ளார காப்பாற்றிக் கொள்ளணும்னு திரு ஓகாலிகமாக கை கோர்த்திருக்காங்களா, இணைந்த கைகளா? அதாவது தங்கள், அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற இரண்டு பேரும், அவர்களை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேர் இவர்களது சுயநலத்தின் காரணமாக மட்டுமே நேற்றைய அறிவிப்பு இன்றைய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மாறாக அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இவர்களுக்கு துளியும் இல்லை. சரி, இப்ப போன கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பார்த்தோம்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினாரு அப்படின்னு தகவல்கள் வந்தது. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை அவைத்தலைவராக அவரும் வந்து போட்டிடுறாரு அப்படின்லாம் தகவல் வந்தது. அப்படி இல்லைன்னா வழிகாட்டுதல் குழு வந்து வலிமையாக மாற்றி அதில் ஒரு முக்கியமான அப்படின்லாம் தகவல்கள் வந்தது. சென்ற முறை வந்து இது குறித்து நீங்க என்கிட்ட கேட்டீங்க, அந்த தலைமை கழகத்துல நடந்த நிகழ்வுகள் குறித்து. அடுத்து நேற்று அந்த 1ம் தேதி டிசம்பர் 1ம் தேதி என்ன நடக்கும்னு கேட்டீங்க. நான் அன்றைக்கே உங்களிடத்துல தெளிவா சொன்னேன், இது ஒரு நாடகம், ஏமாற்று வித்தை, தொண்டர்களை ஏமாற்றுகிறார்கள், அதுதான். அதனால 1ம் தேதி எதுவும் பெருசா வந்து நடக்காது. செங்கோட்டையன் பேசுறதெல்லாம் வந்து சரி, அவரது கோரிக்கையை நாங்க ஏற்றுக்கொண்டோம். நீங்க அந்த என்னுடைய அந்த பழைய காணொலியில பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் விளக்கமாக நான் சொல்லியிருந்தேன். அதனால தொடர்ச்சியாக இவர்கள் அரங்கேற்றுவது என்பது வந்து மோசடிகளும் மோடி அவர்களது பின்னணியும் மட்டுமே தான் காரணமா இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக அப்ப பதிவு செய்திருந்தாரு. திடீர்னு அவரு சமரசம் ஆகிட்டாரா, இல்ல உண்மையிலேயே போர்க்கொடி தூக்குனாரா, என்ன நடந்தது இந்த இடைப்பட்ட காலத்துல? வந்து ஒரு கருத்தை அந்த வழிகாட்டுதல் குழுவை 18 பேராக உயர்த்தணும்னு சொன்னாரு. அதை ஒருவேளை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அந்த குழுவுல செங்கோட்டையினையும் இணைத்திருப்பாங்க, அல்லது அந்த குழுவுக்கு தலைவரா அவரை போடுவாங்க, இல்ல தற்காலிக அவைத்தலைவராகத்தான் வந்து நேற்று நியமிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து ஒருவேளை அதை மாற்றி திரு செங்கோட்டையன் அவர்களை கூட
நியமிக்கலாம். தமிழ் மகன் உசேனோட அறிவிப்பே பார்த்தீங்கன்னா தற்காலிக அவை தலைவர் அப்படித்தானே வருது. அது எதுக்கு தற்காலிக? சசிகலா அவர்கள் மீதான பயம், ஊழல் கைது போன்ற பயம், இப்படி எல்லாமே சேர்ந்துதான் அவசர அவசரமாக இந்த முடிவுகளுக்கு வராங்களா? அதாவது என்னுடைய வழக்கு தான் இதுல அவர்களுக்கு இருக்கிற பிரதானமான, ஏன்னா நான் மட்டும்தான் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக பொதுக்குழுவால நியமிக்கப்பட்ட பொழுதும் ஏதோ நான் இன்றைக்கு அவர்களிடத்துல மனத்தாங்கள் அப்படிங்கிறதுக்காக இல்ல, அவர்களோடு நல்ல உறவில் இருந்த காலத்திலும் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுதே இந்த விதிகள் திருத்தப்பட கூடாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து விதிகளை போல அடிப்படை தொண்டன் தான் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன். அத தேர்தல் ஆணையம் டெல்லி உயர் நீதிமன்றத்துல பல வழக்குகள்ல அதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறேன். அந்த வழக்கு வெற்றி அடைகிற நிலையில் அந்த வழக்கில் இவர்கள் பக்கம் இவர்கள் தரப்பில் ஒரு உண்மை இல்லை, அதுல இவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்பதால இப்படி ஒரு முடிவுக்கு இவர்கள் வந்திருக்கிறாங்க. இதற்கு இன்னும் பல பல அத மற்ற காரணங்களும் இருக்கு, அதாவது ஊழல் வழக்குகள், இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம், ஏன்னா இந்த மாதிரி அந்த இரட்டை தலைமையை கொண்டு வந்து ஓபிஎஸ் கொஞ்சம் பலப்படுத்தி வச்சா தான் பிஜேபிக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு நீட் நேரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் உதவிகரமா இருப்பாரு. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல கருத்துக்கள் ஓபிஎஸ் சொன்னதை கூட்டணி குறித்து இபிஎஸ் ஏத்துக்கல, அதனால கொஞ்சம் இபிஎஸ் கீழே இறக்கி ஓபிஎஸ் கொஞ்சம் மேல தூக்கி வச்சோம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுகூலகமாக இருக்கும் என்பதை தான் இப்ப செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவர்கள் இரண்டு பேருடைய செயல்பாடுகளும் இவர்களை சுற்றி இருக்கிறவர்களது செயல்பாடுகளும் அதிமுகவை பலப்படுத்துமா, அதிமுகவை மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவாக்குமா, அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு புத்து உணர்ச்சியை புத்து புதிய ஒரு வேகத்தை கொடுக்குமா, மக்கள் மத்தியில அதிமுகவினுடைய ஒரு நிலையை ஆதரிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துமானா, இதுல எதுவுமே இல்லை. அப்ப இந்த செயற்குழு கூட்டமாகட்டும் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டமாகட்டும் இல்ல இப்ப நடக்க போறதாக அறிவிச்சிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான அந்த தேர்தல் ஆகட்டும், இதன் பின்னணியில இருப்பது எல்லாமே பாஜக தானா? அதாவது பாஜக நடத்துற கேம்னு நீங்க சொல்றீங்களா, அவர்களுடைய ஆட்டம்ங்கிறீங்களா? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பை பாரதிய ஜனதா கட்சி. இவங்க வெறும் நடிகர்கள் மட்டும்தான் வந்து இவர்கள் அத சிறப்பா நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல நிறைய துணை நடிகர்கள் எல்லாம் வேற இருக்காங்க, அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வில்லன் ரோலும் பண்றாங்க. யார் அந்த வில்லன் ரோல் பண்றவங்க? சண்டே காட்சிகள் நடந்திருக்கு இல்லையா, யார நீங்க குறிப்பிடுறீங்க? திரு சி வி சண்முகம் அவர்களா இல்ல திரு அண்ணா? எடுத்துக்கலாம், அதாவது ஒரு இபிஎஸ்க்கு எதிராக பேசுற மாதிரி பேசுறது, இபிஎஸ்க்கு ஆதரவாக பாய்ந்து அடிக்க முற்பட்டார் அப்படிங்கிறது, இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஒரு நகைச்சுவை படமாகத்தான் இது வந்து இருக்கு. ஒரு கட்சியை வழிநடத்துகிறோம் என்கிற பொறுப்புணர்வு இல்லாதவர்களாக இவர்கள் செயல்பட்டு இருப்பதை தான் காட்டும். அதாவது திரு இபிஎஸ் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் எடுத்துக்கொண்டிருக்கிற காமெடி படம்னு சொல்றீங்களா? ஆமா, காமெடி படம்னு சொல்லலாம் அல்லது மோசடி படம்னு சொல்லலாம், இப்ப காமெடி கலந்த மோசடின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர அடிப்படை உறுப்பினர்கள் இந்த இரண்டு பதவியையும் ஒற்றை வாக்கின் மூலமாக ஒரு ஓட்டின் மூலமாக தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதற்கு போட்டி போடுறவங்க வந்து அணி அணியாக தான் போட்டி போடுவாங்களா? ரெண்டு ரெண்டு பேர், அதாவது ஜோடி நம்பர் ஒன், ஜோடி நம்பர் டூ, ஜோடி நம்பர் த்ரீ அப்படிங்கிற அந்த ஜோடி காம்படிஷன் தான் வந்து வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் போட்டி போடணும்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு ஜோடி தேடணும் ஃபர்ஸ்ட். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் மேல ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை இல்லை, ஓபிஎஸ் மேல இபிஎஸ்க்கு நம்பிக்கை இல்லை. தனித்தனியா நின்னா இபிஎஸ் மட்டும் ஜெயிச்சுட்டு ஓபிஎஸ் தோக்கடிச்சிருவாருன்னு ஒண்ணு, ஓபிஎஸ் அவர் ஜெயிச்சுட்டு இபிஎஸ் தோக்கடிச்சிருவாருன்னு ஒண்ணு, ரெண்டாவது ஜோடிகளுக்கு வெவ்வேறு ஜோடி மாற்றி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இதையெல்லாம் கணக்குல எடுத்து இது பேசாம இன்று முதல் இபிஎஸும் ஓபிஎஸும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கருதுவார்கள் அப்படின்னு ஒரே அனௌன்ஸ்மெண்ட்ல முடிச்சுட்டு போயிருக்கலாமே. நடிக்கிறதா நடிக்கிறீங்க, அதையாவது தொண்டர்கள் ஓரளவுக்கு நம்புற நடிப்பையாவது இவர்கள் செய்யலாமே.
முற்றுக்கும் சம்பந்தம் இல்லாத நடிப்பாள் இருக்கு. தொண்டர்கள் நம்பலங்கிறீங்க? தொண்டர்களை நம்பல, அந்த தமிழ்நாட்டு வாக்காளர்களும் இதை நம்பல. சரி, இத்தனை காட்சிகளுமே அடுத்து வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்துதானா? ஏன்னா அது விரைவில் அதுவும் நடக்க போகுது. நீங்க ஒரு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுன்னா அதிமுக செயற்குழு எதை பற்றி விவாதித்திருக்கணும்? இவர்களே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எதற்காக இவங்க கூட்டினாங்க? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து விவாதிப்பதற்கு கூட்டினாங்க. இது அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே இதுல வந்து வரலையே. அப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லை. அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இவர்கள் மீது தொண்டர்கள் கடும் கோபம் கொள்வார்கள் என்பதை இப்பொழுது நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதுல இரட்டளை சின்னத்துல இருக்கிற அந்த உரிமையில கையெழுத்து போடுகிற உரிமையை இவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மோசடி கலந்த நகைச்சுவை காட்சியை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இனி அதிமுகவில் என்ன நடக்கும்? தொண்டர்கள் முன் வந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள், வழி நடத்துவார்கள். சரி, இந்த இப்ப தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இல்லையா உட்கட்சிக்குள்ளார, இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் இருவருடைய இந்த ஜோடி, இந்த இவர்களை எதிர்த்து யார் களமாடுவாங்க, யார் களத்துக்கு வருவா? தேதிக்கு வந்து ஜோடி தேடுறதுக்கு கூட இவங்க இடம் கால அவகாசம் தரலையே. ஜோடி தேடுறதுக்கு கூட கால அவகாசம் இவங்க தரலையே. அதனால யாரோடும் யாரும் ஜோடி தேட முடியாத அளவுக்கு நிர்ணயிச்சுதானே இவங்க வந்து போட்டிருக்காங்க. இது ஏதோ ஒரு ஒரு சில நாட்கள் தள்ளுனா கூட ஜோடி மாறிடும் இவங்களுக்கு ஏதோ ஒரு பயம். திரு இபிஎஸ் மற்றும் திரு ஓபிஎஸ் ஆகியோரால் அதிமுகவுடைய எதிர்காலம் பிரகாசமாக உள்ளதா? இல்ல, அதுக்கு உரிய வழிவகைகள் வந்து இன்றைய மோசடி அறிவிப்பின் மூலமாக இவர்கள் மூலமாக அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான் தெரியுது. ஏன்னா இவர்கள் இன்னும் தெரிந்தல. இனி என்ன நடக்கும்? அது பார்ட் டூ, பார்ட் த்ரீ, இனி இதெல்லாம் வந்து இன்னும் அரங்கேறும். இந்த தேர்தல்கள் எப்படி இவர்கள் நடத்தி முடிக்கிறார்கள், அதுல முடிவுகள் எப்படி வருது, அதுக்கு ரியாக்ஷன்ஸ் எப்படி வருது என்பதை வந்து பார்ப்போம். கரந்த பாலின் சுவையும் மனமும் மாறாமல் அன்றைய பால் அன்றைய தினமே உங்கள் கைகளில். தமிழகத்தின் தரமான தமிழ் பால், தமிழ் நம் உணர்வு மட்டுமல்ல உணவும் கூட.